அன்று விடுமுறை தினமாக இருந்ததால் வீட்டில் எல்லோரும் சற்று தாமதமாக காலையில் எழுந்தனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டது. அம்மா சென்று கதவை திறந்து வாங்கம்மா என்று சொல்லும்போது கண்மணி படுக்கையில் இருந்து எழுந்து கண்களை தேய்த்து உற்று பார்த்தாள். கண்மணி என்று கூப்பிட்ட மாமாவை பார்த்து புன்னகைத்தவாறு அம்மா பக்கத்தில் நின்று அவர்கள் பேசுவதை கேட்டு கொண்டு இருந்தவள் சட்டென்று அப்பாவிடம் சென்றாள். அம்மம்மா மாமா வந்திருக்காங்க வாப்பா என்று கையை பிடித்து இழுத்தாள் கண்மணி. காலை நேர உணவு சாப்பிட்டு மாமா எங்கோ வெளியே கிளம்பிவிட அம்மம்மா கட்டிலில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது கண்மணி மேசை மேல் வைத்து ஏதோ வரைந்து கொண்டு இருந்தாள். அம்மா சமையலுக்கு தேவையான பொருட்களை அப்பாவிடம் சொல்லி கொண்டு இருக்க அப்பா அதை கேட்டுக்கொண்டார். அண்ணன் டியூஷனுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தான். அம்மம்மா கட்டிலில் சற்றே முன்னும் பின்னும் ஆடிக்கொண்டே உறங்குவதை பார்த்த கண்மணிக்கு சிரிப்பை அடக்க முடியாமல் அம்மா இங்கே வா என்று மெதுவாக கூப்பிட்டு கட்டிலை காட்டினாள். கண்மணி அப்படிலாம் சொல்லக்கூடாது, வயசில் மூத்தவங்கள அவங்க வெளியூர் பயணம்ல, அதான் ரயிலில் நைட்டு தூங்கலையாம், வசதியாக இருக்கும் என்று அம்மா சொன்னதை கேட்டு மறுபடியும் வரைவதை தொடங்கினாள். அப்பாவுடன் கடை தெருவுக்கு சென்ற கண்மணி எல்லா பொருட்களையும் வாங்கி முடிக்கும்போது அப்பா என்று கேக் கடையை காட்டி வேணும்பா வாங்கி தாங்க என்று கேட்க என்ன வேணும் சரிவா என்று கடைக்குள் சென்று கண்மணிக்கு பிடித்த கேக்குகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு கிளம்பினர் கண்மணியும் அப்பாவும். கதை தொடரும்.